சிறத்தை அன்பர்களுக்கு வணக்கம். கந்தன் கதை அத்தியாயம் 17, நாயகனின் வேல். சந்தடி சாக்கில் தன்னிடம் கல்யாணம் பேசிய தேவேந்திரனை புன்னகையோடு பார்த்தான் கந்தன். இந்த வேல மரத்துக்காகவே காத்திருக்கும் வஞ்சிக்கொடி தெய்வானை என்பதை அறிவேன். எதற்கும் காலம் உண்டு. உரிய தருணத்தில் தெய்வானையின் கைத்தலம் பற்றுவேன். இப்போது வேறு காரியம் நம் முன்னே நிற்கிறதே என்றான் கந்தன். பரமேஸ்வரரே தங்கள் வடிவில் வந்திருக்கிறார். தாங்கள் நினைத்திருந்தால் அந்த அற்ப அசுரன் தப்பி ஓடியிருக்க முடியாது. ஒரு நொடிப்போதுக்குள் மரணத்தை தழுவியிருப்பான். தங்கள் திருவுளத்தில் இருப்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று பரிதாபமாக கூறிய தேவேந்திரனை பார்த்து பின்னரும் ஒரு புன்னகை சிந்தினான் கந்தன். அதுதான் சொன்னேனே, எதற்கும் காலம் உண்டு. அசுரன் அழிய வேண்டிய காலம் கணிந்து கொண்டு இருக்கிறது. விரைவிலேயே என் அன்னையாரும் தந்தையாரும் சேர்ந்து வழங்கிய வேலாயுதம் அந்த அசுரனை அழிக்கும் என்றான் கந்தன். இதை கேட்ட தேவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு தேவேந்திரனை வாழ்த்தியும் கந்தனை வணங்கியும் கோஷம் எழுப்பினார்கள். அனைவரும் சென்று ஓய்வெடுத்து நாளைய யுத்தத்துக்கு ஆயத்தமாகுங்கள் என்ற கந்தனின் உத்தரவோடு அனைவரும் அங்கிருந்து புறப்பட்டனர். போர்க்களத்திலிருந்து ஓடி வந்த சூரபத்மன் உண்ணவும் இல்லை, உறங்கவும் இல்லை, யாருடனும் பேசவும் இல்லை. வாழ்வில் முதல் முறையாக ஏற்பட்ட அவமானம் அவன் வாயை வஜ்ரம் பூசியது போல் அடைத்து இருந்தது. தன் தந்தையின் நிலையை கண்ட பானுகோபன் அவன் அருகில் வந்தான். தந்தையே, உங்கள் மன உளைச்சல் அவசியமற்றது. அந்த சிறுவனோடு நீங்கள் போருக்கு சென்றதையே என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவனை நீங்கள் வென்றிருந்தாலும் அது உங்களுக்கு பெருமை சேர்த்திருக்காது. ஈயை கொன்ற யானையின் கதையாகி இருக்கும். நான் போர்க்களத்தில் வெற்றி முகத்தில் இருந்தேன். அத்தனை தேவ படையினரையும் மோகனாஸ்திரத்தால் கட்டி போட்டு இருந்தேன். அப்போது அந்த கண்ணன் அமோகனாஸ்திரத்தை ஏவி அவர்களை எழுப்பினான். அவ்வளவே. ஆனாலும் நான் உயிரோடு இருக்கும் வரை எப்படி நான் தோற்றதாகும்? போரில் சிறு தடங்கல்கள் வருவது இயல்பு. இறுதி வெற்றி நமக்கே. நாளை நானே போருக்கு செல்வேன். வீரபாகுவையும் முருகனையும் அழித்து அவர்களின் உடல்களை உங்களுக்கு காணிக்கையாக்குவேன் என்றான். சிந்தனை பூத்திருந்த சூரபத்மனின் முகத்தில் எந்த மாற்றமும் இல்லை. பானுகோபா, நான் நினைத்திருந்தது பிசகிவிட்டது. மும்மூர்த்திகள் ஒன்று சேர்ந்தாலும் அந்த முருகனை வெல்ல முடியுமா என்பது ஐயமாகவே இருக்கிறது. அவனோடு போர் புரிய என் ஒருவனாலேயே முடியும் என்று தோன்றுகிறது. அவனுடைய பெரும் சேனைக்கு தலைமை தாங்குபவனான வீரபாகுவை கொன்றுவிடு, அதுவே போதுமானது என்றான் சூரபத்மன். மறுநாள் விடியும் பொழுது முடியா பொழுதாக முடிந்தது அசுரர்களுக்கு. போருக்கு செல்லும் முன் தந்தையின் வார்த்தைகள் பானுகோபனின் மனதில் சுழன்றன. இன்று எப்படியாவது எடுத்த காரியத்தை முடித்தாக வேண்டுமென்று உறுதி பூண்டான். பாட்டியான மாயையின் நினைவு வந்தது. துதித்து அவளை அழைத்தான். அவன் எதிரே தோன்றினால் யாவரையும் மாயையால் மயக்கும் மாயாதேவி. பேரனே, என்னை அழைத்த காரணம் என்ன என்றால் கனிவோடு. பாட்டி, மீண்டும் ஒருமுறை வீரபாகுவிடம் பின்னடையும் அவலம் எனக்கு நேரக்கூடாது. நீதான் எனக்கு வழிகாட்ட வேண்டும் என்று பணிவோடு வேண்டினான். சரி, உனக்கு ஒரு மாய ஆயுதத்தை தருகிறேன். அது பகைவர்களின் அறிவை மயக்கி உனக்கு அடிமையாக்கிவிடும். எப்படிப்பட்டவர்களையும் நீ வென்றுவிடலாம் என்று கூறி ஆயுதத்தை உருவாக்கி கொடுத்தாள். நிம்மதியடைந்த பானுகோபன் தன் சேனையோடு யுத்தகலத்துக்கு புறப்பட்டான். அங்கே தயாராக காத்திருந்தான் வீரபாகு. மீண்டும் போர் தொடங்கியது. ஆனால் இந்த முறை மிக உக்கிரமாக. ஒருவரை ஒருவர் இந்த வினாடியே அழித்துவிட வேண்டும் என்று எண்ணி போரிட்டது வெளிப்படையாக தெரிந்தது. எடுத்த எடுப்பிலேயே வருணபானத்தை விட்டான் பானுகோபன். அது சண்ட பிரசண்டமாக ஆகாயத்தை கலக்கியபடி வந்தது. அம்மாத்திரத்தில் வீரபாகுவிடமிருந்து சீறி புறப்பட்ட அக்னிபானம் பிரளயமான நீரையும் வற்ற வைத்து விட்டது. கணமும் தாமதிக்காமல் பானுகோபன் எய்த வாயுபானத்தை நாகாஸ்திரத்தால் நசுக்கினான் வீரபாகு. இப்படியாக
இரு தரப்பிலிருந்தும் கருடாஸ்திரம், ரிஷபாஸ்திரம், யமாஸ்திரம், பிரம்மாஸ்திரம், விஷ்ணு அஸ்திரம் என்று மாறி மாறி சீறி பாய்ந்தன. கடைசி கட்டமாக சக்தி வாய்ந்த சிவபானத்தை எய்தான் பானுகோபன். ஒளிந்தாயட வீரபாகு என்று கெக்கெளிகொட்டி சிரித்தான். சற்றும் எதிர்பாராத விதமாக வீரபாகு சிவனை தியானித்து தானும் ஒரு சிவபானத்தை எய்துவிட்டான். அண்டங்கள் அனைத்தையும் அழித்து விடுவது போல் பெரும் முழக்கத்துடன் பாய்ந்து வந்த இரண்டு படை கலங்களும் ஒன்றை ஒன்று சமீபித்தன. காலம் ஸ்தம்பித்தது. சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட அந்த பானங்கள் எந்த அழிவையும் ஏற்படுத்தாமல் தங்களை எய்தவர்களிடமே திரும்பிவிட்டன. சிவபானமும் வீரபாகுவை தாக்காததை பார்த்து மலைத்துப்போய் நின்றான் பானுகோபன். வீரபாகு தன்னை கொன்று விடுவான் என்பதை உணர்ந்த வினாடி அங்கிருந்து மறைந்து ஆகாயத்துக்குள் ஒளிந்து கொண்டான். நேரடியாக ஜெயிக்க முடியாதது நிச்சயமாகிவிட்டதால் பாட்டி மாயாதேவி கொடுத்த மாய ஆயுதத்தை எடுத்தான். இருப்பதை இல்லாததாகவும் இல்லாததை இருப்பதாகவும் குழப்பும் ஏ மாய ஆயுதமே, நீ தேவப்படையினர் அத்தனை பேரையும் மதிமயக்கி கடலுக்குள் புதைத்துவிடு என்று அதை ஏவினான். யார் கண்ணுக்கும் புலப்படாமல் வந்த ஆயுதம் வீரபாகு உள்ளிட்டோரின் மதியை கெடுத்து அவர்களை சிந்தனை செய்யவும் விடாமல் தடுத்து கடலுக்குள் கட்டி போட்டு விட்டது. அங்கிருந்து வீரமகேந்திரபுரத்தை நோக்கி ஓடினான் பானுகோபன். தந்தையே, நீங்கள் சொன்னபடியே வீரபாகுவை அழித்து விட்டேன் என்று கூவினான். அதே நேரம் சிவ சிந்தனையில் கண்மூடி அமர்ந்திருந்த முருகன் மெல்ல விழி மலர்ந்தான். தன் எதிரில் வேலாயுதம் நிற்பதை கண்டான். முருகனை பணிந்து அது பேச ஆரம்பித்தது. ஐயனே, வீர மகேந்திரபுரி விழாக்கோலம் பூண்டிருப்பதை தாங்கள் அறிந்திருப்பீர்கள். தேவசேனையினர் அனைவரும் தங்கள் 109 தம்பிகளும் மதிகெட்டு உணர்விழந்து கடலுள் மூழ்கி கிடக்கின்றனர். அது சொல்லி முடிக்கக்கூட இல்லை. சிவசக்தியால் எனக்கு கிடைத்த வேலாயுதமே சகலவிதமான மாயைகளையும் ஒரு நொடிக்குள் போக்கும் வல்லமை உனக்கு உண்டே. நீ இன்னும் தயங்கி நிற்பது வியப்பாக இருக்கிறது என்றான் கந்தன். மீண்டும் ஒருமுறை நாயகனை வணக்கம் செய்த வேலாயுதம் அங்கிருந்து புறப்பட்டு ஆகாய மார்க்கமாக தேவசேனை மூழ்கி கிடந்த கடலை நோக்கி பயணத்தை தொடங்கியது. அந்த வேலாயுதத்தை துதித்தபடியே விஷ்ணு, வருணன், வாயு, இந்திரன், பிரம்மன் ஆகியோரின் படைக்கலங்களும் பின்தொடர்ந்தன. மலைகளையும் நகரங்களையும் மின்னல் வேகத்தில் கடந்து கடலை அடைந்தது வேலாயுதம். அதை கண்ட மாத்திரத்தில் சமுத்திரராஜன் வெளிப்பட்டான். சாந்தமே வடிவாக இருந்தாலும் தீயவர்களை தீக்கையில் வேலாயுதம் எப்படியெல்லாம் தன் ஆற்றலை வெளிப்படுத்தும் என்பதை அறிந்தவன் அவன். வேலாயுதத்தை வணங்கி, நாதன் கைப்படையே, மாய ஆயுதத்தை எதிர்க்க வல்லமை இல்லாததால் தேவசேனையை எனக்குள் தாங்கியிருக்கிறேன். அவர்களுக்கு தீங்கேதும் செய்யவில்லை என்று சொன்னான். ஞானத்தின் உருவமான வேல் அந்த இடத்துக்கு வந்த உடனேயே அங்கே சூழ்ந்திருந்த மாயையெல்லாம் மறைந்தது. தேவசேனை உணர்வு பெற்று எழுந்தது. கருணா சமுத்திரமான கந்தன் கைவேளை தொழுது நின்றனர் அனைவரும். பேரொளி வடிவாக திகழ்வதும் பரமேஸ்வரனின் அருளை தனக்குள்ளே திரட்டி வைத்துக் கொண்டிருப்பதும் கந்தனின் படைக்கலங்களுள் தலையாயதும் ஆகிய வேலாயுதமே, உன்னை எங்கள் முருக பெருமானாகவே எண்ணி துதிக்கிறோம் என்றபடி வேலை பின்தொடர்ந்தார்கள். பழையபடியே முருகனிடம் வந்து சேர்ந்தது வேல். அதை தழுவி மடிமேல் இருத்தி கொண்டான் கந்தன். திரிசூலம் ஏந்தி திரிசடையானே அமர்ந்திருப்பது போன்ற அந்த திருக்கோலத்தை பார்த்த தேவர்களும் அவர்தம் பூத சேனைகளும் பக்தி பரவசத்தில் ஆழ்ந்தார்கள். தாங்கள் மீண்டும் உயிர்த்தெழுந்து வந்துவிட்டதை அறிந்த சூரபத்மன் பெரும் கொதிப்போடு தங்களை ஒட்டுமொத்தமாக அழித்துவிட தீர்மானித்து விட்டான் என்பதும், அவன் கையால் தங்களில் பெரும்பாலானோர் சாகப்போகிறோம் என்பதும் அப்போது தேவசேனைக்கு தெரியாது. நன்றி. உங்களுடன் திருமதி கிருஷ்ணவேணி பால்ராஜ்.